இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. அப்போ அந்த 10வது இன்கிரீடியன்ஸையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றாரு, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஏதோ ஏமாத்துற சீட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நான் எல்லாமே கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுமே ஹீரோயின் எல்லாமே கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ அதனால் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ இருந்துட்டு நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், உன்னோட ஷோ வந்து நான் வந்து பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோ வந்து கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் செய்யின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து சமைச்சிட்டு இருப்பாரு. அப்போ வெயிட்டர் வந்து ஹீரோயின் ஏதோ ஒரு சூப் உங்களுக்காக வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஹீரோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி செய்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவர் செய்கிற சூப்பை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தோன்னு அந்த வெயிட்டரையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவான். ஆ ஆமாம் சார், நீங்கள் பண்ணுறதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டரும் சொல்லுவான். உடனே ஹீரோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார் அந்த சூப்னால. உடனே சரி, உடனே இன்றைக்கி நைட்டு ஹீரோயினை வர சொல்லணும், அவளை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ வெயிட்டர் சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் அந்த ஷோவை பண்ணி கொடுக்க போகிறீங்களா சார் அப்படிங்கிறப்போ, நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே, அவளை மீட் பண்ணலான்னு தான் நான் சொன்னேன், அதனால் நீ இன்றைக்கி ஈவினிங் வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிவிடுவார். இந்த பக்கம் வெயிட்டரும் ஹீரோயின்ட்ட போய் சொல்கிறதுக்காக அவளோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயினோட ஆஃபீஸில் இருக்க ஹெட்டுக்கு வந்து ஒயின் பார்ட்டின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு பேர் இல்லாதனால அவர் எப்படி போகணும்னு தெரியாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அங்கே ஹீரோயினி வருவாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு, சார் நான் வேணா உங்களோட வர்றேன், அங்கே எல்லா ஸ்பான்சருமே வந்திருப்பாங்கல்ல, நம்ம ஷோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுற ஸ்பான்சர்லாம் அங்கே தானே இருப்பாங்க, அதனால் நான் வரேன், டிசப்பாயின்ட் பண்ண வேண்டாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒத்துக்கிட்டு அவங்க அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்ட்டிக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த குண்டை கூட கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம வெயிட்டரும் வந்து பார்த்துட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்குறப்போ அவங்க இப்போ தான் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவனும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். நம்ம வெயிட்டரும் இங்கே ஹீரோயினி அந்த ஒயின் பார்ட்டியில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த குண்டை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான், அங்கே எல்லாத்துட்டையும் நீ சிரிச்சு நல்லா பேசணும், மூஞ்சியெல்லாம் காமிச்சிடக்கூடாது, எல்லாருமே பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போவாங்க. அங்கே வந்திருக்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோயினியை வந்து பார்த்துட்டு அவளோட சேரப் பண்ணிவிட்டு ஒயினை வாங்கி அவளுக்கு குடிக்க சொல்லுவாங்க. அவளும் வேறு வழி இல்லாமல் எக்கச்சக்கமாக ஒயினை வந்து அவங்களுக்காக அதை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வந்து வேறு வழி இல்லாமல் அவளும் அந்த ஒயினெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாள். அப்போ அவங்களும் இவ்வளோ ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் அங்கே உள்ளே வந்துடுவாங்க. அந்த நம்ம செகண்ட் ஹீரோயினியோட தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் ஹீரோயினி வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் நில்லுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி நிற்கிறத பார்த்தோன்னா ஹீரோயினி கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அவங்க உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ எப்படி ஹீரோவை வந்து ஒத்துக்க வைப்பேன், அவர் கண்டிப்பாக இந்த ஷோவுக்கு ஒத்துப்பாரு, அவர் ஒத்துக்கிட்டார்னா நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம், அவர் ஒத்துக்கல அப்படின்னா இந்த ஷோ வந்து வேஸ்ட்டு தான், நாங்கள் அதனால் ஸ்பான்சர் பண்ணாலும் எங்களுக்கு வந்து அதில் எந்த லாபமும் இருக்காது, ஸோ அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு, ஏன்னா ஹீரோ வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டார், ஆனால் ஹீரோயினியாக வந்து போய் சொல்லிடுவாங்க, இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஷோ வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஷோ வந்து அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க அப்படின்றப்போ, ஆமாம் கண்டிப்பாக வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினியே சொல்லிடுவாங்க. இதை ஹீரோங்கிறது கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டுட்டு இருந்துட்டு ஹீரோயினி கிட்ட போயிட்டு வந்து அவர் கையில் இருக்கிற ஒயின் அவங்க மேலே ஊற்றி விட்டுட்டு, நீயே பொய் சொல்லிட்டுருக்குறியா, நான் எப்போ உங்ககிட்ட வந்து சரின்னு சொன்னேன், நீயா உன்னோட வேலைக்காக உன்னோட வேலையை நீ தக்க வச்சுக்கணுக்காக இப்படி வந்து ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டு இப்படி பொய் சொல்லிட்டுருக்கியா, அதுவும் நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் ஒன்னையும் பாரு, நீ நல்லா போகணுன்னு நினச்சி, ஆனால் நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் ஆஷாக பேசிட்டு அந்த ஒயினை மேலே ஊற்றி விட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நம்ம ஹீரோவும். அந்த டைமுக்கு நம்ம பாஸ் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினியை வந்து சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த ஹெட்டை திட்டிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காரில் இது பண்ணும்போது அந்த சைடில் இவளோட ஹீரோயினியோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன் அந்த சைடாக போய்கிட்டு இருப்பான். அவன் ஹீரோயினியை பார்த்தவன அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சி நம்ம பாஸை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான், நீ எப்படி இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்போம். ஹீரோயினி சொல்லுவா, இவர் தான் என்னோட பாஸ். நம்ம ஹீரோயினி கொஞ்ச நேரம் அங்கே நின்று பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி அவர் ஹீரோயினியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இப்போ ஹீரோயினி நடந்து வந்துட்டுப்பாங்க, அவங்கள பார்த்தோன்னா இந்த அவனோட ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு, இனிமேல் நீ வந்து என்னை எங்கேயும் பார்க்க வரக்கூடாது, இனிமேல் என் ரெஸ்டாரண்ட் பக்கமே நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணிவிட்டு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினி அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. நான் என்ன சொல்லாருன்னு கூட கேட்காம அவனே வந்து எல்லாமே தப்பாக புரிஞ்சிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோட தம்பி வந்து ஒரு வீட்டுக்கிட்ட நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போது அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து வருவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நாள் ரெண்ட் கொடுக்காமே அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடு யாரோடது அப்படின்னா நம்ம செகண்ட் ஹீரோனோட தம்பியோடது. ஸோ நீ ரெண்ட் கொடுக்காமே ரொம்ப நாள் ஏமாற்றிட்டுருக்க, ஒழுங்கு முறையாக ரெண்ட் கொடு, ஆனால் காசுலன்ற இவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்கியான்னு சொல்லி அவர்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவை தான் ரெஸ்டாரண்ட்டில் காமிக்கிறாங்க. அப்போ
அந்த வெயிட்டர் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவாங்க, சார் ஹீரோயின் ரொம்ப பாவம், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுட்டு அவங்கள தப்பாக நினச்சிட்டீங்க, கொஞ்சம் அவங்களையும் பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து அதை எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க, வாங்காமல் சரி காய்கறிலாம் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றியே கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ தான் குடோன்லேருந்து இறக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் குடோனில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்போது அவரோட வாலெட் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு அவர் போயிடுவார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் ரெஸ்டாரண்ட் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ வெயிட்டர் அந்த வாலெட் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருப்பார். ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே காரில் ஏறி போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட கொடுத்து இதை ஹீரோட்ட கொடுத்துருங்க இப்போ தான் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்து விடுவாங்க. நம்ம ஹீரோயினையும் அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அங்கே ஒரு குடோனுக்கு தான் போயிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற குடோனில் இருக்கிற ஒரு ஆள் கூட நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினி அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடு ப்ளீஸ், இந்த ஷோ மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரதே நீ கேளு, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட வந்து கேட்டேனே ஒழிஞ்சு மற்றபடி நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்தோடய உங்ககிட்ட வந்து நான் பழகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஹீரோ அதை எதையுமே காதில் வாங்க மாட்டார். வாங்காமல் அவர் வந்து அவரோட பாக்கெட்டை செக் பண்ணுறப்போ அவரோட வேலெட் இருக்காது. உடனே வேலெட்டில் அவரோட அப்படி தேடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதையா தேடுற அப்படின்னு சொல்லி எடுத்து காமிப்பாங்க. ஹீரோ உடனே அதை வாங்க போவார். அங்கே மூணாவது ஒரு மனுஷன் இருப்பார்ல, அது தெரியாமல் இவங்க ரெண்டும் இங்கே விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மூணாவது மனுஷன் நீங்கள் ரெண்டும் பேசுங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிளம்பி போயிடுவார். இங்கே ஹீரோ உடனே அந்த வேலெட்டை பிடுங்க போகிறேன்னு சொல்லி தட்டி விட்டுருவார். அது என்னாகும் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு கண்டெய்னருக்குள்ளே போய் விழுந்துடும். உடனே ஹீரோயினும் ஹீரோவும் ஓடி போய் அந்த வாலெட்டை எப்படியாவது எடுத்துடணும், கண்டெய்னருக்குள்ளே போய் வாலெட் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தா அந்த கண்டெய்னரை ஓட்டிகிட்டு போகிற வந்து அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் கண்டெய்னரை எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவான். இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்துட்டு தட்டி பார்ப்பாங்க. பட் அவன் ஹெட்செட் போட்டிருக்கிறதுனால அவனை கேட்கவே செய்யாது. அவன் வாட்டுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினையும் உள்ளே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மொதல் ஹீரோயினி வந்து எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு, நான் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்லையும் உங்ககிட்ட வந்து நான் அந்த ஷோவை பண்ணிக்கொடுன்னு சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மயக்கமாக வந்துடும், அதனால ஹீரோட ஷோல்டர்லேயே மயங்கி விழுந்துடுவாங்க. அப்போ ஹீரோ தட்டி பார்ப்பாங்க, பட் ஆனால் எந்திக்கவே மாட்டாங்க. இந்த டைமுக்கு ஹீரோ ஹீரோயினோட ஃபோன் எடுத்துகிட்டு உடனே நம்ம செகண்ட் ஹீரோனிக்கு தான் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கண்டெய்னருக்குள்ளே மாட்டிட்டேன் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சைடு நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கிராண்ட்மா வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது, நீயும் ஹீரோவும் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஹீரோ மாட்டிக்கிட்டார்ல, அதனால் இவங்க கிராண்ட்மாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே உளறிக்கிட்டு இருப்பாங்க, அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டே உளறிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து அந்த ஷோவில் கிடைக்கிற ஃபண்ட் எல்லாமே எடுத்து நான் உனக்கு தான் கொடுக்கலான்னு சொல்லி இது பண்ணேன், ஸோ எனக்கு எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை அந்த ஷோவே நான் பண்ணணும்னு நினச்சேன், அதில் நான் ஆங்கராக இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து அந்த மயக்கத்திலே வந்து உளறிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் அந்த ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய ட்ரெஸ் கிடையாது, அது கம்பெனியோட ட்ரெஸ்ஸு, ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, அதை தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லி கம்பல்ஷன், ஸோ அதனால தான் நான் அதை போட்டேன் ஒழிஞ்சு மற்றபடி நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இதெல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ கேட்டுட்டு இவ்வளோ நல்லவளாக இருக்கலையே, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா, இவளுக்கு வேறு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைமுக்கு நம்ம செகண்ட் ஹீரோயினும் எப்படியோ அந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷோல்டரில் நம்ம ஹீரோயினி படுத்துருக்கதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிரும். ஏன்னா செகண்ட் ஹீரோயினிக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினி கீழே இறங்கிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிக்கு ஒரு டவல் எடுத்து போத்தி விட்டுட்டு சரி நீங்கள் இருந்து கிளம்பு வீட்டுக்கு போகணும் ஏதாவது ஆகிடாமல் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினியை போக சொல்லிவிடுவாங்க. இந்த செகண்ட் ஹீரோயினி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹீரோயினி வந்து ஹீரோவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கதை பார்த்ததுனால. அப்போ அவங்க கிராண்ட்மாட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க கிராண்ட்மா சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் நாளைக்கு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணுறேன், அதுக்கு ஹீரோ அவன் ஃபேமிலி எல்லாருமே வர சொல்லு, நான் கண்டிப்பாக நான் சொல்லலாம் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோ இந்த செகண்ட் ஹீரோயினை வந்து நம்ம கிராண்ட்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.